வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஆகஸ்ட் 11 and 12 கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து பார்க்கலாம். ஸோ வேர்ல்ட் எலஃபண்ட் டே, வேர்ல்ட் எலஃபண்ட் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 12. ஸோ ப்ராஜெக்ட் எலஃபண்ட் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க, 1992. மொத்தம் இந்தியாவில் எத்தனை எலஃபண்ட் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்னா 33. அதில் 5 தமிழ்நாட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு எலஃபண்ட் ரிசர்வ் எங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜார்க்கண்டில். ஸோ எலஃபண்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது எந்த ஸ்டேட்டில் அப்படின்னா கர்நாடகா. எலஃபண்ட்டோட பாப்புலேஷன் 2961லேருந்து 3063 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா அசாம் கவர்மெண்ட் ஹாத்தின்ற ஆப் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்லையே, அதாவது எலஃபண்ட்டுக்கும் ஹியூமனுக்கும் ஏதாவது கான்ஃப்ளிக்ஸ், எலஃபண்ட் ஊருக்குள்ளே வந்துருச்சுனாலோ ஏதாச்சும் சேதம் பண்ணிடுச்சுனாலும் அதை தெரிவிக்கிறதுக்கு, கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப் எதை ஹாத்தி, எந்த கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா அசாம் கவர்மெண்ட். இன்டர்நேஷ்னல் யூத் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஆகஸ்ட் 12. ஸோ யூத் ஏஜ் குரூப் என்ன அப்படின்னா 15-29. ஸோ இன்டர்நேஷ்னல் யூத் டே இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா ஃப்ரம் கிளிக்ஸ் டு ப்ராக்ரெஸ் யூத் டிஜிட்டல் பாத்வேஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதுதான் இந்த வருஷத்துக்குரிய இன்டர்நேஷ்னல் யூத் டேயோட தீம், ஃப்ரம் கிளிக்ஸ் டு ப்ராக்ரெஸ் யூத் டிஜிட்டல் பாத்வேஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்து ஆப்பிரிக்காவோட உயரமான சிகரம் அதாவது கிளிமாஞ்சரோவில் நம்மளோட தேசிய கொடி 7800 சதுர அடி கொண்டு நம்ம தேசிய கொடியை படர விட்டுருப்பாங்க. எதற்காக அப்படின்னா நம்மளோட 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி நம்மளுடைய தேசிய கொடி, அதாவது 7800 சதுர அடி கொண்ட நம்ம தேசிய கொடியை வந்து ஆப்பிரிக்காவோட உயரமான சிகரமான கிளிமாஞ்சரோவில் படர விட்டுருப்பாங்க. இந்த குரூப்போட கேப்டன் யார் அப்படின்னா ஜெய்கிஷன். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு டிமோர் லெஸ்டேவின் உயரிய விருது வழங்கியிருக்காங்க. அந்த உயரிய விருதோட பேர் என்ன அப்படின்னா கிராண்ட் காலர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் டிமோர் லெஸ்டே. ஸோ திமோர் லெஸ்டேவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா தில்லி. ஸோ நம்ம குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்லேயே இன்னொரு விருது வழங்கியிருப்பாங்க. என்ன விருது அப்படின்னா கம்பானியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி, ஃபிஜி நாட்டில் வழங்கியிருப்பாங்க, ஃபிஜி நாட்டோட உயரிய விருது. ஸோ ஃபிஜி நாட்டோட கேபிட்டல் என்ன அப்படின்னா சுவா. அடுத்து கேபினட் செக்ரட்டரியாக யார் அப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னா டிவி சோமநாதன். இவங்க யார் அப்படின்னா 1987 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க ட்ரைனிங்லேயே கோல்டு மெடலிஸ்ட். ஸோ கேபினட் செக்ரட்டரி யார் அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா டிவி சோமநாதன் அவர்கள். அடுத்து வங்கதேசத்தில் திரும்ப ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா ஒபைதுல் ஹசான்றவங்க சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்ததாக புதிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தேர் சுப்ரீம் கோர்ட் யார் வந்திருக்காங்க அப்படின்னா சையத் ரிஃபாத் அஹமத், புதிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பங்களாதேஷ். அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் 71st பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 இந்தியாவோட ரேங்க் 71st ரேங்க். ஸோ மொத்தம் நம்ம 6 மெடல்ஸ் வாங்கியிருக்கோம். இதே லாஸ்ட் ஒலிம்பிக்ஸில் இந்தியாவோட மெடல் பார்த்திங்கன்னா 7 மெடல்ஸ் அண்ட் 48th ரேங்க்கு. ஸோ இதில் ஒரு மெடல் வந்து கோல்டு மெடல், நீரஜ் சோப்ரா வாங்கின கோல்டு மெடல். ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்னா யுஎஸ்ஏ வித் 126 மெடல்ஸ் அண்ட் சைனா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க வித் 91 மெடல்ஸ் அண்ட் ஜப்பான் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க 45 மெடல்ஸ்.
ஸோ இந்தியாஸ் ப்ரைட் யார் அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னா, இவங்க மனு பாக்கர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷூட்டிங்கில் ரெண்டு பிரான்ஸ் வாங்கியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து பிஆர் ஸ்ரீஜேஷ், இவங்க வந்து ஹாக்கி டீமோட கோல் கீப்பர். இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்போ நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, பாரிஸ் ஒலிம்பிக்ஸோட க்ளோசிங் செரிமோனியில் நம்ம இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகை ஹோல்ட் பண்ணக்கூடிய பேரர்ஸ் யார் அப்படின்னா மனு பாக்கர் அவர்களும் பிஆர் ஸ்ரீஜேஷ் அவர்களும். ஸோ இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அவ்வளோதான். ஸோ அடுத்த கிளாஸில் நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.